हलो फ्रेंड्स वनकम वेलकम टू समयल पुदिदु इनकी नम्ब चैनल रसम एप्डी सेर्दनु पाक्कपोम अदु रसमना एप्पयुम सेय्यर मारी रसम कडैयादुंग इदु वंदु मुडक्कत्तान कीरै रसम एदु इंद रसम वंदु इदु वरैक्कुम यारुम सेंजिरुक्क माट्टांग அது எங்கள் பாட்டி சொல்லித்தந்த ரகசியம் எங்கே இது இந்த முடக்கத்தான் காம்பை வச்சு ரசம் செஞ்சீங்கன்னா நமக்கு மூட்டு வலியே கொஞ்சம் கூட வராதுங்க. மூட்டு வலிக்கேற்ற முடக்கத்தான் கீரை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் முடக்கத்தான் கீரை காம்பு எடுத்துருக்குங்க. முடக்கத்தான் கீரை இருக்கும் பார்த்தீங்களா, கீரையெல்லாம் பிச்சு எடுத்துடணுங்க. நான் காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் ஒரு கீரையை காமிக்கிறேன் பாருங்க, கீரை கடையிலே விற்குங்க. இது போல் இந்த கீரையை மட்டும் கிள்ளி எடுத்துருங்க. இதை வந்து நம்ம தோசையாகவும் செஞ்சிடலாம், இல்லை துவையலாகவும் செய்யலாம். கீரையை இதனுடைய காம்பு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசி எடுத்துக்கலாங்க. இது மட்டும் தான். இப்போ நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க. மண் சட்டியில் நல்லா தண்ணியை சூடு பண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கணுங்க. கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் மண் சட்டியில். கண்டிப்பாக மண் சட்டியில் தாங்க செய்யணும். நம்ம சில்வர் பாத்திரம் அலுமினிய பாத்திரம் அதுபோல் எதுலேயும் செய்யக்கூடாதுங்க, மண் சட்டி இருக்கணுங்க. இப்போ சூடு பண்ண தண்ணியில் நம்ம சுத்தம் பண்ண முடக்கத்தான் காம்புகளை சேர்த்துடலாங்க. இப்போ எல்லா காம்பையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேங்க. இதை வந்து இதை எப்படி செய்வாங்கன்னா, எங்கள் பாட்டி நைட்டு இப்போ மண்ணடுப்பில் சமைக்கிறாங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு ஒரு மண் சட்டியை போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் காம்பை சுத்தம் பண்ணி சேர்த்துக்குவாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவாங்க மண்ணடுப்பை. அதில் விறகடுப்புன்றதுனால நமக்கு நெருப்பு அப்படி நைட்டு வரைக்கும் இருக்கணுங்க. அந்த நைட்டு நெருப்புலே இந்த மண் சட்டியில் நம்ம போட்ட காம்பும் நல்லா நமக்கு வெந்து வந்திருக்குங்க. நம்ம மண்ணடுப்பு இல்லாததுனால கேஸ் அடுப்பில் செய்கிறதுனால தண்ணியை சூடு பண்ணி சேர்க்குறோம். நம்ம மண்ணடு இப்போ நம்ம நைட்டு போட்டோம் பார்த்திங்களா, விடிய காலையில் இப்படி இருக்குது. நம்ம விடிய காலையில் செஞ்சாலும் செய்யலாம், இல்லை மதியம் செஞ்சாலும் செய்யலாங்க. எனக்கு கரெக்டாக ஒரு 12 மணி நேரம் ஆச்சுங்க இது ஊறி. இது நைட்டில் தாங்க போட்டு ஊற விட்டுணும். பாருங்கள் நல்லா ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இதனுடைய காம்பெல்லாம் நல்லா ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. நல்லா ஊறி கலரே மாறிடுச்சு பாருங்கள் வெந்நீரில் போட்டதுனால. இப்போ பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த ரசத்தை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாங்க இந்த ஜூஸை. இது நல்லா வடிக்கட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு 200 ml தண்ணி விட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துருக்குங்க. இப்போ புளி கரைசல இந்த முடக்கத்தான் காம்பு ஜூஸோடு வடிகட்டிக்கலாங்க. இப்போ வடிகட்டியாச்சு. இதோட ரெண்டு தக்காளி நல்லா மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். இதை கட் பண்ணி இதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம் அந்த ரசக்கலவையோடு. நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க. இது நீங்கள் மண் அடுப்பு இருந்தால் நீங்கள் மண் அடுப்பில் நான் சொன்ன மெத்தடில் அப்படி கூட செய்யலாங்க. இப்போ தக்காளி புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ரசத்துக்கு. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். 1/8 பல் பூண்டு தோலோடு எடுத்திருக்கேன். 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஆட்டுக்கல் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. 1 சின்ன துண்டு பெருங்காயம் எடுத்திருக்கேங்க. கட்டி பெருங்காயம், கண்டிப்பாக கட்டி பெருங்காயம் தாங்க சேர்க்கணும், தூள் பெருங்காயம் சேர்க்காதீங்க. அப்போ தான் இந்த ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஆட்டுக்கல்லில் சேர்த்து நல்லா இடிச்சிட்டேங்க நான். இப்போ இடித்து எடுத்ததை நம்ம ரச கலவையோடு சேர்த்துக்கலாங்க. நான் குறை பொறுப்பாக தாங்க இடித்து எடுத்துருக்கேன். நீங்கள் மழை மழைலாம் இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த போல் குறை குறப்பாக இருந்தாலே நமக்கு ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளிக்கரசில். இதோட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கையை வச்சு. இப்போ கலந்து விட்டாச்சுங்க. நம்ம ரசக்கலவை ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ தாளிப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ 1 கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. நம்ம ஏற்கனவே 1 வரமிளகாய் சேர்த்துருக்கோம் ரசக்கலவையோட இடிச்சதில் மசாலாவில். 3 வரமிளகாய் செவந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரசக்கலவையை சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் 1-2 நிமிஷத்துக்கு ரசத்தை கொதிக்கி விட்டுடலாங்க.
இந்த ரசம் கொதிக்கலங்க, ஒன்று நுரக்கட்டிலாம் வரணும் அவசியம் கிடையாதுங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. ரசம் கொதிச்சு வந்ததுனால ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இதோடு கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய முடக்கத்தான் கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. மூட்டு வலிக்கேற்ற முடக்கத்தான் கீரை ரசம் சூப்பராக இருக்குங்க. இது நம்ம சூப்பாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தோடு சாப்பிட்லாம். இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மூட்டு வலின்றதை திரும்பி எட்டி கூட பார்க்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் புதுமையான வீடியோவுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.